ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூசர்ஸ் பிலோ. ஸோ நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய பைக்குக்கு, என்னோடய ஃபேசர் பைக்குக்கு சென்ஸ் ப்ராக்கெட்டு, அப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு, ஆயிலு, அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயம் வந்து இன்றைக்கி வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து சுத்தமாக வந்து டைம் இல்லை, அதனால் வந்து என்னால் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. அதனால் வந்து இப்போ எல்லாத்தையுமே மாற்றிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து வண்டியை காட்டுறேன், என்னென்ன மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆயில் ஃபில்ட்ரு வந்து காட்ட முடியாது, ஏர் ஃபில்ட்ரும் வந்து காட்ட முடியாது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்வீஸே முடிஞ்சிச்சு, ஒன்றும் இல்லை, கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி ஸோ வண்டியை வந்து ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணோன்னா ஃபுல் சர்வீஸே முடிஞ்சிச்சுங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து சண்டேங்க. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கழித்து வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து வீட்டில் வந்து எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ வீட்டு வேலை வேறு போயிட்டுருக்கா, அந்த வீட்டு வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ஜீவன் வந்து வீட்டுக்கு வந்திருக்கு. அது என்னது, அதோடய பேர் என்ன, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட்டில் வந்து வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்பேர்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஸோ மெக்கானிக் கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அங்கே கடையில் வந்து அப்பாவை உட்கார வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் இன்னொரு டியோ பைக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டியோ பைக் வேறு பஞ்சர் ஆகிடுச்சு. திரும்ப அந்த பைக்கு தள்ளி போயிட்டு மெக்கானிக் ஷெட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி மெக்கானிக் ஷெட்டில் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்குள்ளே இங்கேருந்து இங்கே வீடு கட்டுறோம் இல்லையா, அதனால் மேஸ்திரி வேறு ஃபோன் பண்ணிட்டாரு, பா கொஞ்சம் வாப்பா வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு அவர்கிட்ட வந்து ஒரு சில பிளான்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டியே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸி வந்து இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோ நின்றுட்டு இருக்கு பாருங்கள் ஃபேஸி. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டஸ்ட்டாக இருந்ததுங்க, வண்டியை தொடச்சே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் காலையில் வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி வண்டியை வந்து கழுவலை. எப்போவுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வண்டியை வந்து கழுவாதீங்க. ஸோ எப்போவுமே தொடக்கிறது தான் வந்து பெட்டரு. ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படி சேரும் சகதியமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு கழுவிடுங்க. ரொம்ப ஓகேன்ற மாதிரி இருந்ததுன்னா சும்மா ஈர துணி வச்சு தொடச்சி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாலிஷ் போடுறீங்களோ என்னவோ ஏதோ நீங்கள் வந்து போடுங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேஸ்ட்டான இன்ஜின் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக வந்து போட்டு தொடச்சிட்டு அதுக்கு மேலே வந்து திரும்பவும் இன்னொரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிருவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஸ் பேக்கெட் உங்களுக்கு தெரியுதா, இப்போ தெரியுது பாருங்கள், செயின்ஸ் பேக்கெட் வந்து மாற்றியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பைக் வாங்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2வது செயின்ஸ் பேக்கெட் இது. ஆமாம், 2வது செயின்ஸ் பேக்கெட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து லூப் அடிச்சிருக்கோம், அது தெரியுதுங்களா, கை வச்சு அப்படியே ஒட்டிச்சு பாருங்கள், லைட்டாக வந்து லூப் அடிச்சிருக்கோம். ஸோ ஆயிலெலாம் வந்து போடல. இப்போது மாற்றணும் பழைய செயின்ஸ் பேக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பல்லுலாம் ரொம்ப மொக்கையாயிடுச்சு. நம்ம ஓடும் போதே பார்த்திங்கன்னா பல்லு வந்து ஸ்லிப் ஆக ஆரம்பிக்குது, செயின் வந்து ஸ்லிப் ஆகுது, வண்டியோட அந்த ஒரு பவரை இழுக்க முடியாமல் ஸ்லிப் ஆகுது. ஸோ அதனால் வந்து சரி நீங்கள் மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஆயில் காலி ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2150 ரூபா கிட்டே வந்து பில்லு வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போது ஓரளவுக்கு மாற்றிருந்தாலும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நம்ம ஜாலியாக வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம். இந்த குறை இருக்குது, அந்த குறை இருந்தாலே வந்து எனக்கு சுத்தமாக வண்டி ஓட்டவே பிடிக்காது. ஸோ ஆயில் என்ன ஆயில் போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரால் சிந்தட்டிக் ஆயில் தான் வந்து போடுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மெக்கானிக் வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார், இந்த ஆயில் போடுப்பா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷம், ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே அந்த ஆயில் தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே செட் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது ஆயிலு. நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3000-4000 கிலோமீட்டர் வரையும் ஸோ நம்ம அந்த ஆயிலில் வந்து தாராளமாக ரன் பண்ணலாம். அதுக்கு மேலெலாம் வந்து ஓட்டாதீங்க, ஏன்னா 4000 ரொம்ப அதிகம் நான் சொல்கிறது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் மாற்றுறது, இன்ஜின் ஆயில் மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். இங்கே வேறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை தெரியுதுங்களா, ட்ரெயின் போகுது பாருங்கள். அதனால் வந்து இங்கே வந்து கொஞ்சம் சவுண்டு வந்து அதிகமாகவே இருக்கும், எப்போ பார்த்தாலும் நிறைய ட்ரெயின் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து சைடில் சின்ன சின்ன சவுண்டு வரும், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேஸுக்கு நான் பண்ணது வந்து இது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்து ஸோ உடஞ்சிடுச்சு, இதை வந்து கொஞ்சம் மாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய வரவு வந்திருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதோ உட்காந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது தான்,
ஸோ இந்த டாக் வந்து என்னோடய தங்கச்சி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டு போனாங்க. ஸோ என் தங்கச்சி பசங்களாம் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களா, ஸோ அவங்க வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டாகை இங்கே எத்தனை விட்டு போனாங்க. இதோட பேர் வந்து கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், அபிதா. ரொம்ப அழகாக க்யூட்டாக விளாடும், ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இந்த ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா பொமோரியன் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக அவங்களுக்கும் தெரியல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டாக் வச்சுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அம்மா வந்து வேணாம் அப்படின்ட்டாங்க, ஏன்னா அந்த டாக் வந்து இறந்துருச்சு, அதனால் அந்த ஒரு கவலையை வந்து தாங்க முடியல அம்மாவால், அதனால் வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஒரு டாகு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கு, வந்து எப்போயா இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஸோ இருக்கிற வரையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது பார்த்திங்களா எப்படி கையை கட்டிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் பல்லுலாம் மொக்கையாக இருக்கும், ஸோ எல்லா பல்லுமே மொக்கை. இங்கே வரும்போது ஷார்ப்பாக இருந்தது, அந்த ஒரு பெட்டு போன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன தான் விளாட்னாலும் ஸோ அது வந்து நம்மளை சும்மா அது விளையாட்டாக கடித்தாலும் நம்மளுக்கு எந்த எதுவுமே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டு வேலைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் மேலே. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இரும்பு படிக்கட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த படிக்கட்டுலாம் வந்து இங்கே இருக்குது, இது மேலே வந்து தூக்கி செட் பண்ணணும். பாருங்கள் அபிதா, என்ன செகண்ட் கொடு செகண்ட், குட். சரி சரி சரி, ஓகே 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 ஓகே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் எவ்வளோ கிட்ட வருது போயிட்டுருக்குறேன். ஸோ இதனால தான் வந்து நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா வீட்டு வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போயும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து லஞ்சுக்கு போயிருக்காங்க. ஸோ தெரியுதுங்களா மேலே இப்போ தான் கைப்பிடி சேவெல்லாம் வந்து வச்சு ரெண்டு நாள் ஆகுது. ஸோ அப்படியே உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். லவ் பேர்ட்ஸ் கூண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ இந்த சைடில் வந்து பூசு வேலை வந்து போயிட்டுருக்குங்க, அதில் இந்த சைடில் வந்து பூசிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த பூசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு, அதாவது இந்த ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு கொஞ்சம் ஒர்க்கு அவுட்டர் ஒர்க்கு. இங்கே வந்து டோனி பார்த்திங்கன்னா நல்லா சண்டே நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு நல்லா தூங்கிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பாய்.